சின்ன வயசுல இருந்து ஆசை கம்மியான ரேட்டில் கொடுக்கணும்னு. 5 ரூபான்றது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா அது வயிற்றோட பசியை போக்கணுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம். எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்காருங்க. நீ வர சூப்பராக இருக்கீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குன்றத்தூருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த கடையில் 5 ரூபாய்க்கு பரோட்டாவும் தோசையும் கொடுக்குறாங்களாம். விலை கம்மியாகவும் நல்ல தரமாகவும் கொடுக்குறதுனாலேயே குன்றத்தூரில் இந்த கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. ஸோ வாங்க, அதை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் இங்கே ஒரு ஆஃபீஸ் வேலையாக வந்தேன். சி பசி எடுத்தது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு மூணு கடையை பார்த்தேன். இங்கே போர்டை பார்த்தோன்னே 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, உள்ளே வரும்போது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்தேன், எப்படி இருக்குமோ, ரேட்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பரோட்டாலாம் பார்த்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தது. அதே போல் ஆயிலும் ரொம்பலாம் இல்லை, மற்ற இடத்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே ஆயிலும் ரொம்ப இல்லை. தோசையும் நல்லா இருந்துச்சு, அதுக்கு சேர்வாகவும் நல்லா க்ளாஸாக அருமையாக இருக்குது, எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது அருமையாக. நான் ஒரு 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்டுருக்கேன். அது என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு விறகுல செய்கிறாங்க, ஓகே, ஸ்லோ குக்கிங் இது. ஸோ அதே மாதிரி தோசை பரோட்டா வந்து 5 ரூபா இருக்கிறதுனால எல்லாருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ எல்லாமே சிக்கனு சாம்பார் எல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் குட்டாக இருக்கு. இந்த ஏரியாவில் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த கடைக்கு ஒரு ஒரு வருஷமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கடையில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இது இந்த மதுரை டேஸ்ட் இதில் இங்கே கிடைக்கும், அதுக்காக நான் தனியாக வந்து எப்போதுமே இங்கே வந்து சாப்பிட்றது. இந்த பரோட்டா அந்த தோசை சின்னதாக இருந்தாலும் நல்ல டேஸ்டியாக. தோசை வந்து 5 ரூபா தான், பரோட்டாவும் 5 ரூபா தான், விலை குறைவாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், நீங்களும் அதே ஃபீல் பண்ணி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக தெரியும், நான் இங்கே ரெகுலராக சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அமௌண்ட்டு கம்மியாக இருக்குன்ட்டு குவாலிட்டியில் எந்த குறையுமே இருக்காது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஃபுட்டும் நல்லாயிருக்கும், ஃபுட்டோட தரமும் நல்லாயிருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். சாம்பார் எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுப்பாங்க, சேர்வை எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுப்பாங்க. 5 ரூபான்றது சாதாரணமான விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது வயிற்றோட பசியை போக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம். தற்சமயத்துக்கு எங்கள் வீட்டுக்கு நான் பார்சல் வாங்கலான்னு வந்திருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ரூபாய்க்கு டீயும் கிடைக்குது, 10 ரூபாய்க்கு 2 தோசையும் கிடைக்குது, எது பசியை போக்குதுன்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. 10 நிமிஷம் பசியை போக்குறது எங்கே இருக்குது, 2 மணி நேரம் பசியை போக்குறது எங்கே இருக்குது, அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. தானே ஒரு வருஷம் சாப்பிட்றேன், அந்த இடத்துல வந்து பரோட்டாலாம் சூப்பராக இருக்கும். 5 ரூபா பரோட்டான்னு கிடையாது, சூப்பராக போட்டு கொடுப்பாங்க, வெரைட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இங்கே நான் கோவூரில் இருக்கேன், வந்திருக்கேன் பாருங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பரோட்டா 5 ரூபா, 5 ரூபாய்க்கு எங்கே எந்த கடையிலும் கொடுக்குறதும் கிடையாது. நல்ல சாப்பிட்றது நல்ல ருச்சியாகவும் நல்ல இனிமையாக இருக்குது, மன திருப்தியாக சாப்பிட்றேன், 5 ரூபா கொடுத்து சாப்பிட்டாலும். வணக்கம், என் பேர் ராஜேஷ் கண்ணன், அஞ்சாமல் விலாஸ், என் கடை பேர் அஞ்சாமல் விலாஸ், குன்றத்தூர் 4 ரோடு ஜங்ஷனில் இருக்குது. 5 ரூபா பரோட்டா வந்து ஸ்கூல் பசங்களுக்கு காலையும் போட்டோம், அப்புறம் எல்லோரும் கேட்டாங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் 5 ரூபா பரோட்டா, 5 ரூபா தோசை, 5 ரூபா இட்லி, 3 ஐட்டம் கொடுக்குறோம். எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ஆசை கம்மியான ரேட்டில் கொடுக்கணும்னு, அதனால் இப்போ மாஸ்டர் ஆகி அதில் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தாங்க, இப்போ 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எல்லோரும் வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இதுவரையும் மக்கள்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ 5 ரூபா பரோட்டா வரும் அதிகமாக கூட்டம் வருது, இனிமேல் நல்லா கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.